ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த அணில் அடிபம் படிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 6x6, அதாவது 6 அடி உயரம், 6 அடி அகலத்தில் நம்ம போட்டிருக்கோம். அணில் வந்து தண்ணி அடிக்கிறது, அடிபம்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நாகர்கோவில் பக்கத்தில் பெருங்குடி அப்படிங்கிற ஊர்க்காரர்களை தான் போகுது. இது போக நாதஸ்வரம் தவிழ், அதுக்கப்புறம் உரல் வழக்கை, 2 பொம்பளைலேருந்து உரல் வழக்கு அடிக்கிற மணிக்கு, இந்த மாதிரி நிறையா தட்டி போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா நான் செக் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ என்னால் பண்ண முடியல, அதான் அடுத்தடுத்து வீடியோ டெய்லி நம்மளை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தட்டி வேணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள். இதனால் நம்ம சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துலாம். நீங்கள் தான் நேரடியாக வரணும்னு தேவையில்லை, நம்ம கொரியர் மூலமாக இல்லைனா டிரான்ஸ்போர்ட் மூலிமா உங்கள் இடத்துக்கே அனுப்பிவிட்டுலாம். இது பார்த்திங்கன்னா அணில் வந்து அடிபம்பு அடிக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 6x6 சைஸு. இது எப்படி இருக்குது படம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் அந்த ஒரு குச்சி மட்டும் உல்ட்டாவாக ஓடுது எனக்கு, அந்த சென்ட்ரு குச்சி மட்டும் உல்ட்டாவாக ஓடுது, அதை நம்ம சரி பண்ணணும். சரி, நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம், பண்ணிட்டதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம அப்படியே விட்டாச்சு. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவிழ் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தேன் இந்த கரகாட்ட தட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரகாட்ட தட்டி வந்து நம்ம எதுக்குமே யூஸ் ஆகாது. நம்ம எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, கோயில் பொங்கல் திருவிழா அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம போட முடியும். அதுக்காக நம்ம கராட்டை தட்டி நிறையா போடுறது கிடையாது. கராட்டை தட்டி நம்ம வேறு எங்கேயுமே கட்ட முடியாது. ஒரு பால்காட்சி வீடோ இல்லைன்னா ஒரு விசேஷ வீடோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கராட்டை தட்டி வந்து கட்ட முடியாது. அது சும்மா வேஸ்ட்டு, பொங்கலுக்கு மட்டும்தான் நம்ம கட்ட முடியும், வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கட்ட முடியாது. அதுக்காகத்தான் நம்ம கராட்டை தட்டியே போடுறது கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் நாதஸ்வரம் தவிழ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சென்டர் ஒரு பிள்ளையார் இல்லைனா ஓம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எதனால் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டேன் சார்.